ஆளுநர் சட்ட மசோதாக்களை தன் வசம் வைத்திருப்பதற்குரிய காரணங்களை அந்த மாணவரிடம் சொல்லியிருக்கிறார். உங்கள் கருத்து என்ன? ஆளுநர் இதுதான் பேசணும் பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. முடியாது, கட்டாயம் சொல்லணும். சட்டத்திலே இடம் கிடையாது. அப்படியே கிரிமினல் வழக்கு போடுவதென்றாலும் 2-3 மாதங்கள் முன்னாடியே சொல்ல வேண்டும். ஆமாம். அதனால் வந்து இதை வந்து பேசுவது பேசக்கூடாது, இப்படித்தான் பேசணும், அரசாங்கத்தோட ரெப்ரஸன்டேட்டிவாக எங்கே பேசணும், அரச ஒரு ஒரு மாணவர்கள்ட்ட எப்படி பேசணும், இதெல்லாம் நம்ம கிளாஸ் எடுக்க முடியாது. அது அவரோட சொந்த கருத்து, அவர் பேசுகிறார். இதில் தப்புன்னா தாராளமாக இந்த மாதிரி கண்டனத்தை தெரிவிங்க, எல்லாம் செய்யுங்க. போராட்டத்திற்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தது அதிமுக அரசு. இந்த ஏன்னா மக்களையும் மனிதர்களையும் உணர்வுகளையும் மதிக்கணும் என்பதற்காகத்தான் 100 நாள் போராட்டத்துக்கு அதிமுக அரசு அவ்வளவு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதனால் வந்து இந்த இந்த பிரச்சனை இல்லைங்கனோ இந்த பிரச்சனைக்கு ஆதரவாக இருக்காங்களோ கிடையவே கிடையாது அதிமுக அரசு. ஏன்னா அட்லீஸ்ட் அந்த மக்களோட ஓட்டுக்காகனால் மரியாதை கொடுப்பாங்க கடைசி அரசியல் கட்சிகள். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா கூட அந்த மக்களுக்கான முழு சுதந்திரத்தையும் கொடுத்த அதிமுக அரசு அந்த போராட்டத்தை, அவங்க இப்போ அண்ணன் சொன்னாங்க இதுக்க ஸ்டெர்லைட்டால் ஓப்பன் பண்ணிட்டாங்க, அந்த கொரோனாவுக்கு நாங்கள் க்ளோஸ் பண்ண சொல்லி முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு அதுக்கான திருப்பி ரீஓப்பன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சுற்றுச்சூழல் அண்ணன் சொன்ன மாதிரி அவங்க மூட சொல்லி எல்லாம் கொடுத்துட்டாங்க. எல்லாம் முடிந்த பிறகு ஒரு போராட்ட களத்தை வடிவமைக்கிறாங்க. அந்த வடிவமைக்கிறப்ப இவங்க கொடுக்கக்கூடாதுன்னா மொதல் நாளே சுற்றுருக்கலாம், அப்படிலாம் கிடையவே கிடையாது. யதார்த்தமாக எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றது. அப்போ இதை போய் சொல்லக்கூடாதுன்னு ஆளுநர் சொல்ல முடியாது. ஆனால் இதில் ஃபினான்சியல் இன்வால்மெண்ட்டா இல்லையா அது யாருக்கும் தெரியாது. இப்போ ஆளுநர், இப்போ நீங்கள் தான் திமுகவை சொல்கிறீங்க, ஆனால் ஆளுநர் திமுகவையும் சொல்லலை, அதிமுகவையும் சொல்லலை, கம்யூனிஸ்ட் கட்சியும் சொல்லலை, அவர் தனிப்பட்ட சில என்ஜிஓஸை மட்டும்தான் குறிவைத்து சொல்கிறார் என்று எடுத்துக்கொள்வதா? இல்லை, அவருக்கு கிடைத்த செய்தியின் அடிப்படையில் அவர் பேசியிருப்பார். எங்களுக்கு கிடைத்த செய்தியின் அடிப்படையில் யார் அந்த களத்தில் இருந்தது, யார் அங்கே செயல்பட்டது, யார் இந்த போராட்ட களத்திற்கு செயல்பாட்டாளர்கள் இருந்தார்கள், அதுக்காக அவங்க பணம் வாங்கிட்டு பண்ணாங்கன்னு சொல்லலை. அங்கே களத்தில் பிரச்சனை இருந்து கொண்டு தான் இந்த 30 ஆண்டுகளில் பல விஷயங்கள் ஸ்டெர்லைட்டுக்கு அதிமுகவும் செய்து கொடுத்துருக்கு, திமுகவும் செய்து கொடுத்துருக்கின்றது. இல்லாமலாம் கிடையாது. அங்கே களத்தில் பார்த்தீங்கன்னா ஆதரவாளர் ஒரு குரூப் இருக்காங்க, ஆதரவாளர் ஒரு குரூப் அமைப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்கான். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அரசாங்கம் என்ன செயல்பாடு செய்ய முடியுமோ அத்தனையும் மக்கள் எண்ணங்களை செயல்படுத்தி கொடுத்தது. அந்த களத்தில் போராட்டமே அவசியமில்லாத விஷயம். ஏன்னா இந்த அரசு சரியாக நடந்து கொண்டிருந்தது. மக்கள் உணர்வுகளை பிரதிபலித்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது களம் மாதிரி நடந்து விட்டது. இன்னொன்று, மசோதாவை என்கிட்ட வைத்திருந்தால் அது நாகரிகமாக நான் வைத்திருக்கிறேன், மறுத்திருக்கிறேன் என்று பொருள்பட பேசியிருக்கிறாரே. அதுவும் இப்பொழுது இந்த ஆன்லைன் ரம்மி தடை சட்டத்திற்கும் அப்படியே பொருந்தும் தானே? கட்டாயம் வந்து பொருள் என்றால் அந்த ஆன்லைன் சட்டத்தை அங்கீகரிக்க வேண்டும், கையெழுத்திட வேண்டும் என்று சொல்லி 8 பக்க கோரிக்கையில் அது முதல் கோரிக்கையாக வைக்கப்பட்டு அண்ணன் எடப்பாடியார் அதற்கு முழு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார். திமுக கொண்டு வந்த தீர்மானத்திற்கும் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னதன்படி இப்பொழுது நடப்பது என்ன? வைத்திருக்கிறார் அவர். அவருக்கு அவர் அது இன்னொன்று வந்து வைத்திருந்தால் நிராகரிப்பு என்று பொருள் என்று அவரே சொல்லியிருக்கிறார் உச்சநீதிமன்றம் சொன்னதாக. இல்லை, அது சொல்லலாம், அவர் சொல்லலாம். அவருக்கு ஒரு காலகட்டம் கிடையாது, அதான் பிரச்சனை. இப்போ என்ன பிரச்சனைனா அவர் இவ்வளவு நாள் அனுப்பணும் ஒரு ரெக்கார்ட் கிடையாது. எவ்வளவு மேக்சிமம் சீக்கிரம் அனுப்ப முடியுமோ அவரு அது சொல்லுங்க. அவரு வச்சிருந்தாலே நிராகரிப்பதாக அர்த்தம் சொல்லிட்டாரு, அதுக்கு என்ன சொல்றீங்க? அவர் அது நிராகரிப்பதாக அர்த்தம்லாம் கிடையாது, உறுதியாக கிடையாது.